ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஸ் குக்கீஸ் நான் உங்கள் பல பேசுகிறேன் நான் இப்போ உங்கள் எல்லாரையும் வந்து ஒரு மோட்டிவேஷனல் க்ளாஸ்க்கு வந்து கூட்டு போகிறேன் ஓகேவா அந்த மோட்டிவேஷனல் க்ளாஸில் வந்து யாரெலாம் வந்து இருக்கிறாங்கன்னா முப்பத்தஞ்சு மார்க் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஐம்பது மார்க் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் எழுபது மார்க் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் தொண்ணூறு மார்க் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் சென்டம் போடக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு எல்லா கேட்டகிரிலையும் வந்து ஸ்டூடண்ட் வந்து இருக்கிறாங்க ஓகேவா இப்போ அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் வந்து கொடுக்குறாங்க அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் வந்து எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வில் முதல் முயற்சியில் வெற்றி பெறுவது எப்படி அப்படின்ட்டு ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் வந்து கொடுக்குறாங்க அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சை கேட்ட உடனே எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னா ஓகே இந்த தொண்ணூறு நாள் இந்த நூற்றி இருபது நாள் இதில் வந்து நம்மளால் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு படித்து பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் வாங்க முடியும் அப்படின்ட்டு ஒரு தோணல் வந்து நமக்கு வந்து க்ரியேட் ஆகிடும் அந்த மாதிரி தான் வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சும் வந்து இருக்கும் ஓகேவா ஸோ நம்ம வந்து அதை வந்து கேட்டுருவோம் அதை கேட்கக்கூடிய ஆட்களோட மார்க்கை வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா இந்த மார்க் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு தெரியுமா இது வந்து எப்படின்னா அவங்களுடைய கெப்பாசிட்டி ஒரு முப்பத்தஞ்சு மார்க்கு தான் எடுக்க முடியும்னு ஒரு பையன் கெப்பாசிட்டி இருக்கான் அவனும் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு ஆசைப்படுறான் ஐம்பது மார்க் எடுக்கிற பையனும் கவர்மெண்ட் வேலைக்கு ஆசைப்பட்றான் எழுபது மார்க் எடுக்கக்கூடிய பையன் கவர்மெண்ட் வேலைக்கு ஆசைப்பட்றான் தொண்ணூறு மார்க் எடுக்கிறவனு ஆசைப்பட்றான் நூறு மார்க் எடுக்கிறவனு ஆசைப்பட்றான் ஓகேவா இப்படி எல்லோரும் ஆசைப்பட்றாங்க அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை உடனே எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அது வந்து அந்த அஞ்சு ஸ்டூடெண்ட்ரு நான் சொன்னோம்ல அஞ்சு பேருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது அஞ்சு பேருக்குமே வந்து ஒரே தோணலில் தான் இருக்கும் ஓகேவா ஸோ அந்த ஒரே தோணல் தான் இருக்கும் அவங்க வந்து அந்த மோட்டிவேஷனல் கிளாஸில் இருந்து நான் இப்போ உங்களை கூப்பிட்டு வந்துவிட்டேன் ஓகேவா அந்த மோட்டிவேஷனல் கிளாஸ்லேருந்து உங்களை கூட்டு வந்துட்டு இப்போ உங்களை படிக்க விடுறேன் ஓகேவா நீங்கள் அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சை கேட்டுகிட்டே ஒரு டூ டூ த்ரீ டேஸ் வந்து நீங்கள் வெறித்தனமாக அப்படி வெறி ஊறி படிப்பீங்க அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஒன் வீக் வந்து அப்படி வெறித்தனமாக படிப்பீங்க அதுக்கப்புறம் வந்து அந்த மாயையிலிருந்து நீங்கள் ரியாலிட்டியை நோக்கி வர ஆரம்பிப்பீங்க ஓகேவா ஒரு சிலர் இருப்பாங்க அந்த ஒரு வாரம் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை கேட்டு அந்த ஒரு மாயவையில் இருப்பாங்க அதுக்கப்புறம் திரும்ப ஒரு மோட்டிவேஷனல் கேட்டு திரும்ப அடுத்த ஒரு மாயவையில் இருப்பாங்க ஓகே அவங்களாம் வந்து லெஜெண்ட் அவங்கள பற்றி நம்ம ஒன்றும் சொல்லுவதற்கு இல்லை அதுக்கப்புறம் வந்து ரியாலிட்டி ஃபேக்டர் வரும் ரியாலிட்டி ஃபேக்டர் நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்கேன் ஒரு க்ளாஸில் வந்து டாப்பர் ஒரு பையன் இருக்கான் தான் வந்து கிளாஸ் ஃபஸ்ட்டு அவனையும் கிளாஸ் லாஸ்ட் ஒரு பையன் இருக்கான் அவனையும் ஆவரேஜாக படிக்கிற ஒரு பையன் இருக்கான் இவங்க மூணு பேரையும் வந்து ஒரே கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு டெஸ்ட் வைக்கிறாங்க யார் ஃபஸ்ட்டு மார்க் வருவா எல்லாருக்குமே தெரியும் டாப்பர் பையன் தான் ஃபஸ்ட் மார்க் வரப்போறேன் ஆவரேஜ் பையன் செகண்ட் மார்க் வரப்போகிறா லாஸ்ட் வந்து அந்த இல்லை தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் ரொம்ப கம்மியாக படிக்கிறது பையன் மூணாவது இடம் வரப்போகிறான் ஓகேவா இப்படி தான் வந்து நடக்கும் இது தான் வந்து ரியாலிட்டி ஓகேவா இந்த ரியாலிட்டி தான் வந்து யாருக்குமே புரியுது இல்லை மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சை கட்டிட்டு எல்லாரு நாளையும் வந்து பாஸ் பண்ண முடியும் ஐம்பது நாளில் பாஸ் பண்ண முடியும் முப்பது நாளில் பாஸ் பண்ண முடியும் நூறு நாளில் பாஸ் பண்ண முடியும் நினச்சிக்கிட்டு உள்ளே வந்து பணத்தை போட்டுக்கிட்டு ஐயோ நம்மளால் படிக்க முடியலையே அப்படின்ட்டு நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஓகேவா இதற்கான சொல்யூஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம யாருன்னு நமக்கு தெரியணும் ஓகேவா நம்மளுடைய கேப்பபிலிட்டி எவ்வளவு அப்படின்னு தெரியணும் இங்கே வந்து எல்லாருனாலையும் சக்ஸஸ் பண்ண முடியும் அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது அதை நான் சொல்லிக்கிறேன் ஓகேவா முப்பத்தஞ்சு மார்க் எடுக்கிறவங்களை ஒரு முப்பத்தஞ்சு மார்க் தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுனாலையும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னால் வேலை வாங்க முடியும் யாருனாலும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து எழுதி வேலை வாங்க முடியும் ஆனால் அவங்களுக்கான வழிகளும் வழிமுறைகளும் தெரிந்திருக்க வேண்டும் சென்டம் எடுக்கிற பையனுக்கு வந்து எப்பா இதுதான்ப்பா சிலபஸ் படினா படித்து வேலையை வாங்க போகிறான் முப்பத்தஞ்சு மார்க் எடுக்கிற பையனை நூறு மார்க்கு கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணணும்னு நீங்களே பார்த்துக்கோங்க ஓகேவா இங்கே காம்படிஷன் வந்து முப்பத்தஞ்சு மார்க்குக்கும் ஐம்பது மார்க்குக்கும் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு கிடையாது காம்படிஷனே வந்து நைன்டி டூ ஹண்ட்ரட் இருக்கிறதவங்களுக்கு தான் காம்படிஷனே அப்போ அந்த காம்படிஷனை வந்து நீங்களும் அந்த இடத்துக்கு போகணும் நீங்களும் அந்த இடத்துக்கு போகணும்னா என்னெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சுருக்கணும் ஓகேவா இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க ஓகேவா இரநூறு கொஸ்டினுக்கு ஒரு டெஸ்ட்டு வைக்கிறாங்க நீங்கள் அந்த டெஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் வீக் ஒன்று எழுதுறீங்க அதில் வந்து நீங்கள் ஒரு நூறு மார்க் எடுக்கிறீங்க ஓகேவா ஆனால் நீங்கள் அதுலேயே வந்து பாருங்கள் நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றி நாற்பது நூற்றி அறுபது நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூற்றொம்பது வரைக்கும் எடுத்திருப்பாங்க அப்போ அந்த நூற்றி தொண்ணூற்றொம்பதாவது இ நூற்றி தொண்ணூற்றொம்பது எடுத்தவனும் இருப்பான் நம்ம நூறு மார்க் எடுத்தவனு இருப்போம் ஸோ நம்ம எப்படி இந்த நூறுலேருந்து நூற்றி தொண்ணூற்றொம்பது போகணும் எங்கெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா தெரிஞ்சுருக்கதோட இது எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் ஸ்டடியில் வந்து வரக்கூடிய ஒரு விஷயம்தான் இது வந்து ஒரே நாளில் வந்து மாற்றிட முடியாது ஓகேவா இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் அந்த ப்ராசஸ்க்கு வந்து நீங்களும் ஒத்துழைக்கணும் உங்களோட மனசும் ஒத்துழைக்கணும் உங்களோட உடம்பும் ஒத்துழைக்கணும் இப்போது ஸ்கூல் ஃபஸ்ட்டு உள்ள பையனுக்கு வந்து படித்து படித்து அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே பழகிடும் அவனுக்கு படிக்கிறது வந்து ஒரு இரிட்டேட்டிங் விஷயமாக இருக்காது அது அவனுக்கு ஒரு லவ்வபுள் விஷயமாக இருக்கும் அதே வந்து தேர்ட்டி ஃபைவ் ஒரு ஃபிஃப்டி எடுக்கிறது பையனுக்கு வந்து பாஸ் பண்ணால் போதும்னு படிப்பானே தவிர அவன் வந்து அது இன்ட்ரெஸ்டிங்கோட லவ்வோடு படிக்க மாட்டான் இப்போ லவ்வோட படிக்கிறது பையனும் இன்ட்ரெஸ்ட் இல்லாத படிக்கிறது பையனும் ஒரே காம்படிஷனில் இருக்கும்போது அங்கே தான் பிரச்சனை வரும் ஓகேவா எப்போ நமக்கு நம்ம வந்து அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம ஸ்டடி மேலே நமக்கு காதல் வர வைக்கணும் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் எட்டு மணி நேரம் நான் நல்லா ஜாலியாக படிப்பேன் அந்த மாதிரியான மைண்ட் செட்டுக்கு வந்து நம்ம வர வேண்டும் ஓகேவா அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரியாலிட்டி பாயிண்ட்டு ஸோ நீங்கள் எப்போ வந்து அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சை கேட்டுவிட்டு நம்மளால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை விட்டுட்டு ரியாலிட்டியாக திங்க் பண்ணணும் நமக்கு என்னெல்லாம் வரும் ஓகேவா உதாரணத்திற்கு மேக்ஸ் ஒருத்தனுக்கு சுத்தமாக வராது ஓகேவா அப்போது அது வந்து அவனை தெரியணும் எனக்கு மேக்ஸ் வராதுன்னு அவனுக்கு தெரியணும் சயின்ஸ் வராதுன்னு தெரியணும் ஜாகிரஃபி வராதுன்னு தெரியணும் எக்கனாமிக்ஸ் வராதுன்னு தெரியணும் பாலிட்டி வராதுன்னு தெரியணும் அதெல்லாம் எப்படி வர வைக்கணும்னு தெரியணும் எஜுகேஷன் மேலே லவ்வை கூட்டணும் அந்த இன்ட்ரெஸ்ட்டை கூட்டணும் அந்த ஆர்வத்தை கூட்டணும் எல்லாத்தையும் கூட்டி ஒரு நேர்கோட்டில் வச்சால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும்னு தவிர ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவை கேட்டுக்கிட்டு நான் பாஸ் பண்ண போகிறேன்னா கடைசி வரைக்கும் அந்த மோட்டிவேஷ்னல் ஒவ்வொரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சாக கேட்டுக்கிட்டு பாஸ் பண்ண போகிறோம் பாஸ் பண்ண போகிறேன்ட்டு மாயவில் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் தவிர ரியாலிட்டி வராது நீங்கள் ரியாலிட்டி வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஓகே அப்பா நமக்கு ரியாலிட்டி புரிஞ்சுட்டு உங்களோட பயணம் உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் சரி மோட்டிவேஷ்னலே தான் சுற்றிக்கிட்டு இருப்பீங்க ஒரு கட்டத்தில் மோட்டிவேஷனலையும் விட்டுருவீங்க படிக்கதையும் விட்டுட்டு போயிடுவீங்க ஸோ ரியாலிட்டியை வந்து சீக்கிரம் தெரிஞ்சுக்கோங்க ரியாலிட்டி படி நடந்துக்கோங்க ரியாலிட்டி தெரிஞ்சால் தான் சக்ஸஸ் பண்ண முடியும் மோட்டிவேஷ்னல் வந்து ஒரு குட்டி எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி தான் குடித்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் நல்லாயிருக்கும் ரியாலிட்டி தான் வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் பாய்